கடந்த மாதம் 17ஆம் தேதியன்று அய்யலூர் அருகே குருந்தம்பட்டி சாலையில் தாய் தேவாங்கு ஒன்று வாகன விபத்தில் உயிரிழந்தது. சாம்பல் நிற தேவாங்கு வகையைச் சேர்ந்த அதை கட்டிப்பிடித்தபடி அதன் இரட்டை பிறவி குட்டிகள் இருந்தன. அவற்றை மீட்டு அய்யலூர் வனச்சரகத்தில் வைத்து வனத்துறையினர் பராமரித்து வந்தனர். பிறந்து சுமார் ஒரு வாரமே இருந்த நிலையில் குட்டிகளுக்கு இரண்டும் பூச்சிகளை உண்ணும் திறன் குறைவாக இருந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அவற்றுக்கு மாட்டுப்பால் கொடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜூலை 5ஆம் தேதியன்று இரண்டு தேவாங்கு குட்டிகளில் ஒன்றுக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டு உடல்நிலை மோசமானதால் உயிரிழந்தது. மற்றொரு தேவாங்கு குட்டியை பாதுகாத்து கண்காணிக்க அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாறு திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் பிரபு அய்யலூர் வனச்சரகத்திற்கு வலியுறுத்தியதாக கூறுகிறார். இதுகுறித்து பேசியவர், மீட்கப்பட்ட இரண்டு தேவாங்கு குட்டிகளையும் பராமரிப்பதற்கு பெங்களூரில் உள்ள இந்திய காட்டுயிர் அறிவியல் நிறுவனம், சாலிம் அலி இயற்கை பாதுகாப்பு மையம் ஆகியவற்றிலிருந்து தேவாங்கு குறித்த ஆராய்ச்சியாளர்களை வரவழைத்து அவர்களின் அறிவுரைகளோடு செயல்பட்டோம். இருப்பினும் மீட்கப்பட்ட குட்டிகளில் ஒன்று மிகுந்த மன அழுத்தம் கொண்டிருந்தது. இன்னொரு குட்டியின் மீது ஒட்டியபடியே எப்போதும் இருந்தது. மீட்டுக் கொண்டு வரப்பட்ட 4 நாட்களிலேயே மஞ்சள் காமாலை இரத்த சோகை பாதிப்புகளால் உயிரிழந்துவிட்டது. இந்த நிலையில் 2வது குட்டியை கூடுதல் அக்கறையோடு கவனிக்க தொடங்கினோம். சிறிது சிறிதாக அதனிடம் முன்னேற்றம் ஏற்பட தொடங்கியது. பிறகு பூச்சிகள் புழுக்கள் போன்ற உணவுகளை வழங்க தொடங்கினோம். மரம் ஏறும் பயிற்சியை வழங்க தொடங்கினோம். இப்போது அது காட்டில் வாழ்வதற்கு தயாரான நிலையில் இருந்ததால் ஜூலை 25ஆம் தேதியன்று மாலை வேளையில் பண்ணமலை காப்புக்காட்டில் ஏற்கனவே 2 தேவாங்குகள் இருந்த மரம் ஒன்றின் மீது விடுவித்தோம். அதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். இப்போது வரை நல்ல நிலையில் இருக்கிறது என்று கூறினார். இந்த தேவாங்கு குட்டிகள் மீட்கப்பட்டது முதல் மீண்டும் காட்டில் விடுவிக்கப்பட்டது வரையிலான காணொளிகளை பதிவு செய்த காட்டுயிர் பாதுகாப்பு தொடர்பான ஆவணப்படக் கலைஞர் செந்தில் நடராஜன், 2ல் உயிர் பிழைத்த ஒரு பெண் குட்டி அய்யலூர் காப்புக்காட்டிற்குள் ஆண் தேவாங்குகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஆரோக்கியமான சூழலில் விடுவிக்கப்பட்டுள்ளது. அங்கு அது நன்கு செழித்து வளர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதோடு தாய் தேவாங்கு அடிபட்டு இறந்தபோது அதை பார்த்த ஒரு ஆர்வலர் தாயையும் குட்டிகளையும் மீட்டுக் கொண்டு வந்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். மக்கள் சமூகங்களை காட்டுயிர் பாதுகாப்பில் ஈடுபடுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது என்று அவர் கூறினார். தேவாங்கு பட்டியல் ஒன்றின் கீழ் பாதுகாக்கப்படும் உயிரினம் என்று கூறும் அய்யலூர் வனச்சரக அலுவலர் குமரேசன், தேவாங்கு குட்டிக்கு பால் கொடுப்பதை நிறுத்திவிடுமாறும் அதற்கு அரிசி கத்திரிக்காய் போன்றவற்றில் வரக்கூடிய மீல்வாம் எனப்படும் புழுவை அதிகமாக கொடுக்குமாறும் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து குட்டிக்கு புழுக்களை உணவாக கொடுக்க தொடங்கினோம். அந்த புழு உணவு மற்றும் ஊட்டச்சத்து வழங்கியதால் அதன் உடலில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. பிறகு வெட்டுக்கிளி போன்ற பூச்சிகளை பிடித்து வந்து கொடுத்தோம். பூச்சிகளை நன்றாக சாப்பிட்ட குட்டி இலைகளின் மீது ஒட்டியிருக்கும் தண்ணீரை குடிப்பது, சில நேரங்களில் இலைகளை சாப்பிடுவது ஆகியவற்றையும் பார்த்தோம். அதை மீட்டு வந்தபோது பற்கள் கூட முளைக்கவில்லை. இப்போது பற்கள் நன்றாக முளைத்து பூச்சிகளை நன்றாக கடித்து சாப்பிடத் தொடங்கியது. ஒரு நாளைக்கு தோராயமாக 50 புழுக்கள் வரை சாப்பிட்டது. இந்த நிலையில் ஆய்வாளர்கள் தேவாங்கு குட்டியை காட்டில் விடுவித்து விடலாம் என்று பரிந்துரைத்ததன் பேரில் ஜூலை 25ஆம் தேதியன்று பண்ணமலை காப்புக்காட்டில் விடுவித்தோம் என்று கூறுகிறார். சாம்பல் நிற தேவாங்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமே காணப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளில்தான் வெள்ளக்கோயில் போன்ற பகுதிகளில் அவை காணப்பட தொடங்கியுள்ளன. அவற்றின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக சாலை விபத்துகள் இருந்து வருகின்றன. இதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட வன அலுவலர் பிரபுவிடம் பேசினோம். அய்யலூர் மற்றும் கடவூர் வனப்பகுதியை சாம்பல் நிற தேவாங்கு சரணாலயமாக வரையறுக்குமாறு சட்டமன்றத்தில் அறிவிப்பு வந்துவிட்டது. அதற்கான இறுதி வரைவையும் அனுப்பிவிட்டோம். அதன் பணிகள் முடிவடைந்து அறிவிக்கப்பட்டவுடன் சாலைகள் ஊடுருவக்கூடிய பகுதிகளில் கிளுவை, திருக்களி ஆகிய தாவரங்களின் உதவியோடு இயற்கை வேலிகள் அமைப்பது, சாலைகளின் இருபுறம் இருக்கக்கூடிய மரங்களை மேற்பரப்பில் இணைப்பதன் மூலம் ஒருபுறம் உள்ள மரத்தின் கிளையிலிருந்து சாலையின் மறுபுறம் இருக்கும் மரத்தின் கிளைக்கு செல்லும் வகையிலான அமைப்புகள் போன்றவை அமைக்கப்படும். தேவாங்குகள் பெரும்பாலும் இப்படியாகத்தான் இடம்பெயரும். இதுபோன்ற மர இணைப்புகள் இல்லாதபோதுதான் வேறு வழியின்றி சாலைக்கு வருகின்றன. ஆகையால் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டவுடன் அதற்கு தனி சட்டத்தின் கீழ் நிதி பெற்று செயல்படுத்த உள்ளோம். இதுபோக எச்சரிக்கை பலகைகள், விழிப்புணர்வு பலகைகள் ஆகியவற்றையும் அமைக்க உள்ளோம். இதன் மூலம் சாம்பல் நிற தேவாங்குகளின் பாதுகாப்பு மேம்படும் என கூறினார்.